கிருஷ்ணகிரியில் நோய் தாக்குதலால் அழிந்து வரும் தென்னை மரங்கள் குறித்து அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஓடும் தென்பெண்ணையை மையமாக கொண்டு சுமார் 1.5 கோடி தென்னை மரங்கள் சாகுபடி செய்யப்பட்டுள்ளன. தென்னை விவசாயத்தின் மூலம் கொப்பரை தேங்காய், தேங்காய் நார் ஆகியவை இந்தியா முழுவதும் அனுப்பப்படுகிறது. இதன் மூலம் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் அளவில் வர்த்தகம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் கருத்தலை புழு தாக்குதலால் தென்னை ஓலைகள் சருகாகி விடுவதாகவும், குருத்துகள் காய்ந்து தேங்காய்கள் பிஞ்சியிலேயே கொட்டுவதால் விளைச்சல் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தென்னை விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நிறைய பேர் எல்லாம் கடன் வாங்கி பேங்க்கும் கட்டாத சூழ்நிலை இருக்குது. தண்ணி இருந்தும் ஆனால் வந்து நோயை தடுக்க முடியாது. விவசாயிகளுக்கு வந்து இந்த வேளாண்மை துறை வந்து இதுதான் பரிந்துரை செய்கிறாங்க, மருந்துக்கு கட்டுங்க கட்டுங்கன்னு சொல்லி. ஆனால் நிறைய விவசாயிங்க, ஏழை விவசாயிகள்லாம் இருக்காங்க, ஒரு ஆள் கட்டுறாங்க, ஒரு ஆள் கட்டுறதில்ல. இதில் கட்டினா அதில் மாறிக்குது, அதில் கட்டினா இதில் மாறிக்குது. தென்னை மரங்களில் கருத்தலை புழு தாக்குதலுக்கு வேளாண் துறை சொல்லும் முறையில் மருந்து வைத்தால் அது பயனளிப்பதில்லை எனவும், ஒட்டுண்ணி முறையில் அழிக்க அதனை உற்பத்தி செய்ய 6 மாதம் ஆகும் என்பதால் அதற்குள் நோய் தாக்கி தென்னை மரங்கள் முற்றிலும் அழிந்து விடுவதாக கூறுகின்றனர் விவசாயிகள். இதற்கு வேளாண்மை துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரிந்துரை மானோக்ரோட்ட பாஸ் 10 மில்லி மருந்தோட 10 மில்லி தண்ணி கலந்து வேரில் கட்டுங்கன்னு சொல்றாங்க. அது முற்றிலும் அந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த தென்னை மரத்துக்கு பயனளிக்கவில்லை. நாங்கள் கட்டி பார்த்துட்டும் பயனளிக்கவில்லை. தென்னை மரங்களில் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்த மருந்து வைத்தால் தேங்காய்களை பயன்படுத்த முடியாது. இதனால் வேளாண் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தென்னை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தோட்டக்கலைத்துறை இது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள் இதை பற்றி சொன்னாலும் இதை பற்றி ஏற்கவில்லை. இதனால் அரசாங்கம் இதை ஏற்று இதை இந்த பூச்சி இந்த தென்னை மரத்தினுடைய நோய்களை தடுக்க வேண்டும் என்று மிக பணியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கடந்த சில வாரங்கள் முன்பு வேளாண் துறை அதிகாரிகள் சூளகிரி பகுதியில் ஆய்வு செய்து அங்கு 85% மரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினர். இதே நிலை நீடித்தால் கிருஷ்ணகிரியில் தென்னை விவசாயம் முற்றிலும் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே தென்னை விவசாயிகளின் ஒட்டுமொத்த குரல். வந்து இந்த வேளாண் துறை மற்றும் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இதுக்கு வந்து ஒரு உரிய நிவாரண நிதி மற்றும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினேஷ்குமார், நியூஸ் 18 தமிழ்நாடு, கிருஷ்ணகிரி.